கிறிஸ்து இயேசுவில் அருமையான வலைவொளி நேயர்களே, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இன்று அக்டோபர் மாதம் 31 நாள் வியாழக்கிழமை. இன்றைய இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி 13 அதிகாரம் 31 முதல் 35 வரை. இந்த இறைவார்த்தை வழியாக இயேசுவின் துணிவும் அவரது கடமை உணர்வும் நமக்கு புலப்படுகிறது. இயேசு எருசலேமுக்கு வந்தபோது அவரை சில பரிசேயர்கள் சந்தித்து, ஏரோது அவரை கொலை செய்ய தேடுவதாக கூறி ஒருவேளை மிரட்ட பார்த்திருக்க முடியும், ஒருவேளை அக்கறையினால் கூட சொல்லியிருக்க முடியும். ஏனென்றால் எல்லா பரிசேயர்களும் கெட்டவர்கள் என்று நாம் கருதிவிட முடியாது. நிக்கதேமு போன்ற நல்ல பரிசேயர்களும் இருக்கத்தான் செய்தார்கள். ஆனால் இயேசு எருசலேமிற்கு இறப்பதற்காகத்தான் வந்தார். தன்னுடைய கடமையை செய்து முடிப்பதிலே உறுதியாயிருந்தார். எனவே அவருடைய துணிவு இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதுபோன்று அவர் எருசலேமை பார்த்து அழுத நிகழ்வு இங்கே கூறப்பட்டிருக்கிறது. ஒலிவமலையிலிருந்து இறங்கி வரும்போது எருசலேம் மிக கம்பீரமாக காட்சியளிக்கிறது. அந்த வழியிலே ஒரு இடத்திலே இயேசு அழுதார் என்ற அந்த நினைவை நினைவு கூறக்கூடிய நினைவு சின்னம் நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் மீட்பை புறக்கணித்தார்கள் என்பதனால், ஆண்டவரின் அன்பை புறக்கணித்தார்கள் என்ற காரணத்தினால் இயேசு அவர்கள் மீது அக்கறை உள்ளவராக, கவலை உள்ளவராக அழுகிறார். நமக்கும் பிறர் மீது பரிவு வேண்டும், அக்கறை வேண்டும் என்பதையும் இது நமக்கு உணர்த்துகிறது. அவர் எருசலேமிற்கு வந்தது தந்தையின் விருப்பத்தை நிறைவு செய்வதற்காக. எந்த சிக்கல்கள் வந்தாலும் அதை விட்டுவிடாமல் முடிக்க வேண்டும் என்ற துணிவு இருந்தது. அதுபோல நாமும் வாழும் இந்த உலகிலே பிரச்சனைகள் வரும்போது, சிலர் நம்மை பயமுறுத்தும் போது, ஆட்சியாளர்கள் நமக்கு எதிரான சட்டங்களை இயற்றும் போது நாம் துணிவோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுலடிகளார் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எது நம்மை பிரிக்கும் என்று சொன்னார். அவர் சொன்ன அனைத்தும், பசி, பட்டினி, துன்பங்கள் அனைத்தும் கூட நம்மை இயேசுவின் அன்பிலிருந்து பிரிப்பதற்கு முடியும் என்பதை உணர்ந்து ஆண்டவரின் அன்பில் உறுதியாக நிலைத்திருப்போம். கடமை செய்து கடவுளை புகழ்வோம். நன்றி.